படிக்க படிக்கத்தான் தன் அறியாமை என்ன என்பது தெரியும். தேடி தேடி படிக்கிறது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா என் மகன் தமிழ் அமுதெல்லாம் அப்படி பேசுறா பத்தியில மூணு நேரம் சொல்லிட்டா அவர் அப்ப ஆசிரியரை தயாரிக்கிறான். புரட்சிகர போர் வாழா என் மகன் வர்றா. இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எவனும் கிட்ட நிக்க போறது இல்லை. நமக்கு எல்லாம் வேலை வச்சான் பயங்கரமா இருக்க. அஞ்சு வயசு ஆறு வயசுல ஒரு புதுச்சேரியில ஒரு அம்மா அவங்க அம்மா அப்படி தூக்கி பிடிச்சிக்கிறது கீழே நிக்க முடியல. அவன் பேசுறான் படு பேச்சு பேசுறான். நான் விளையாட்டா எல்லாரும் டெலிவிட்டு தானே நினைச்சிட்டு இருந்தாங்க. என் தம்பி தொலைக்காட்சியில் இருக்கான். அவன் திருச்சி தூய வளர்ந்தார் கல்லூரிக்கு போயிருக்கான். ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பையன் இருந்துச்சு. நீங்க ஊடகங்கள் நேர்மை இல்லாமல் இருக்கீங்களே அப்படி என்னப்பா நேர்மை இல்லை? நீங்க சில நல்ல கட்சிகளை நான் காட்டுறது இல்லையே அப்படி எந்த கட்சியப்பா காட்டல? நாம் தமிழர் கட்சியை நீங்க யாருமே காட்டுறது இல்லையே. யார் பேசுறா? எட்டா படிச்சுட்டு அவன் இந்த கேள்வி கேட்டவனே இதே மாதிரி கூடிய எல்லா மாணவர்களும் எதிர்த்தான். லயலாவது அங்க ஒரு மாணவன் எழுந்திரிச்சு கேட்டான், ஊடகங்கள் நீங்கள் நேர்மையற்று நடக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சியெல்லாம் அறவே காட்டுறதில்லை. அங்கேயும் எல்லா மாணவர்களும் எதிர்த்தான். இப்ப வெளியில வந்து என் தம்பி என்ன சொல்றான், இந்த ஆளு என்னுடைய பிள்ளைகள்லாம் ஏழாவது எட்டாவது ஒன்பதா படிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டே இருப்பான். நான் நம்பல, உண்மையிலே படிச்சுட்டு இருக்காங்க. பிச்சு உதர்வான் எழுதி வச்சுட்டு சரியா பத்தே ஆண்டு இந்த நாடு இந்த அதிகாரம் எல்லாம் எங்க கீழே தான் இருக்கும். அப்புறம் திருவுருவா திருமுருக பெருவிழா சந்தல நடக்காது. பெரிய நூறு இருநூறு ஏக்கர் மாநாடு நடல்ல, பெரிய விழாதான் நடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் பெருநகையும் வரப்பேன். பலாயிரக்கணக்கா காவடி ஆடுவான். மாநாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், வேலாட்டம், பிச்சு உதவி எடுத்துருந்துடும். தயவு செய்து ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொண்டு கட்டி ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. பாக்குறவெல்லாம் மண் கொடுக்கான். நீ பாருங்கய்யா, நாங்க நாட்டு மீன் பிடிக்கிறவர்கள், நாட்டு படகு இந்த ஆள்கடல்ல போய் இந்த விசைப்படகு வச்சு மீன் பிடிச்சி இந்த பழப்ப மண்ணி போடும். அவன் படிச்சிடும். அங்க போனா கன்னியாகுமரியில அங்க ஒரு பிரச்சனை. இங்க போனா படைகுடை தைக்கிற தொழிற்சாலைய எல்லாம் அந்நிய முதலாளிகள் கொடுக்க போறேன். அங்க வேலை பார்க்கற பலாயிரக்கணக்கான நம்ம தமிழ் மக்களுக்கு வேலை இல்லை. பல பிரச்சனை. ஊபருங்கிறான், ஓடங்கிறான், ஒரு காரை கொண்டாந்து வச்சு நம்மால் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை வாங்கி ஓடிட்டு இருந்தான். அவளை வரையும் கதை முடிச்சிட்டான். எல்லாமே கூட்டுணர்வு நிறுவனங்களால் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரங்களை மண்ணின் மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீட்க காக்க வலிமையான அதிகாரம் தேவைப்படுது. நீங்க ஒண்ணும் செய்யணும், ஒரு ஓட்டை போட்டு படுத்துக்கிற மீதி நாங்க பார்த்துக்கிறோம். அங்க போனதுல ஒரு குறுக்கன் வந்தாரு. கால் கிட்ட நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்க பேச்சு நான் தினம் கேட்கிறேன். நானும் உங்களால தான் ரசிகம்தான். கால் கிட்ட வந்து நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னா அத சொல்லிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நல்லா அவங்க பாட்டை கும்பிடுக்குறேங்கிறது அவருக்கும் தெரியுது. என் பாட்டை நடக்கும் நடக்கிற நாங்க விட்டு போகணும் இல்லை, நடத்திட்டு தான் போவோம். எங்க அண்ணன் மனசு வலிக்கான என் மேல எடுத்த அன்புல என்ன சொல்றாரு, கண்டா இந்த வேலை எல்லாம் கூப்பிட்டாங்க பேச்சு கொடுக்க கூடாது. சாதாரண இடங்கள்ல நின்று பேசிக்க கூடாது. எல்லாத்துக்கும் எவன் போன எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க, பேசாதீங்க. நான் சலிக்கிறீங்க எடுத்தாலும் எல்லாம் திட்டுவான். எங்க அக்கா பத்தா எங்க அம்மா அம்மா நான் ஏதாவது போகிறதுக்குன்னா பதிவு பண்ணி போட்டுருவான். வேற வைப்பா வைப்பா. ஒரே தத்துவம் தான் சீன ஞானி சீன சென்துறவி ஒரு ரொம்ப நல்லவர். கோபமே வராது. அவர் எப்படியாவது கோபப்படுத்தணும்ட்டு ஒருத்தர் திட்டான். இவர் முட்டா பைய அறிவு கெட்டவன், இவர் மடைய அவன் திட்டம் அவர் வாழ்ந்து அவரை கத்தி கத்தி தொண்டை வரண்டு தண்ணி பண்ணி விடுது. தண்ணியை குடிச்சு மறுபடியும் திட்டான். இவ்வளவு திட்டனே, உன மானம் கட்டவனே, ரோசம் கட்டவனே, உன கோபமே வரல. உனக்கு அவன் பேசிட்டே இருந்தான். அவன் கவலையே பண்ணல. பிரசாம திட்டிட்டு கடைசியில் ஏன் அவன் கோபம் வரல? எப்படி வரணும்? ஒரு பொருளை நீங்க கொடுக்குற, நான் வாங்கினா தானே என்னது? வாங்கினீங்க
நீ பேசுறதெல்லாம் என்னையில உன்னை தான் மீச்சு, எனக்கே அங்க வர பதுட்டேன். அது மாதிரி எதை எது பேசினாலும் நான் வர முடியும். அப்படியே பெருக்கில போட்டு அவன் பேசுறது நம்ம பார்த்துட்டேன், பயங்கரமா ஒப்பிக்கிறேன். தம்பி மாதிரி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கடந்துதான் நடந்து வந்தாங்க, வழி கிடையாது.